கோவையில் போகி பண்டிகையை ஒட்டி இந்து மக்கள் கட்சியினர் பெரியாரின் புத்தகங்களை தீயிட்டு கொளுத்த முயற்சி மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போகி பண்டிகை தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் இப்பண்டிகையொட்டி இந்து இறையாண்மைக்கு எதிராக பெரியாரின் புத்தகங்கள் இருப்பதாக கூறி இந்து மக்கள் கட்சி சார்பில் அவரின் புத்தகங்களை தீயிட்டு கொளுத்த முயற்சித்தனர். அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் சிவத்திரு பிரசன்ன சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பெரியாரின் கடவுள் வறுப்பு, பெண் ஏன் அடிமையானால் உள்ளிட்ட அவரின் புத்தகங்களை தீயிட்டு கொளுத்துவதில் அக்கட்சியினர் முனைப்பு காட்டினர். அப்போது போலீசார் இந்து மக்கள் கட்சியினரை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து செல்வபுரம் காவல்துறையினர் பிரசன்ன சுவாமியை கைது செய்து அழைத்துச் சென்றனர். இச்சம்பவத்தால் அசோக் நகர் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. வணக்கம். இந்து மக்கள் கட்சியுடைய மாநில துணைத் தலைவரும் மற்றும் ஜோதி நடிகையுடைய மாநில தலைவரும் சிவதிரு பிரசன்ன சுவாமிகள் இன்று போகி பண்டிகையை முன்னிட்டு பழையதை எரிப்போம், புதியதை வரவேற்போம் என்பதை நம்முடைய தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரியார் புத்தகத்தை எரிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருந்தார். கடவுள் மறுப்பு கொள்கையை புத்தகங்களெல்லாம் எரிக்கப்பட வேண்டும் என்று தமிழகம் முழுக்க அர்ஜுன் சம்பத் அவர்கள் அறிவித்திருந்தார். அங்கங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்களுடைய இல்லத்தின் முன்பதாக நடைபெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார். ஆகையால் அப்படி எரிக்க நாங்கள் முற்பட்டோம், இங்கே காவல்துறை நமக்கு ஒத்துழைப்பு அளிக்கப்படுவதால் நாங்கள் எங்களுடைய பழையதை எரித்து புதியதை வரவேற்போம் என்ற கோஷத்துடன் நம்முடைய பெரியாருடைய கண்டனத்தை பதிவு செய்தோம். கொள்கை அதாவது இறையாண்மைக்கு எதிராகவே பெரியார் இருந்தார். அதை எதிர்த்து இன்று கோஷமிட்டோம். எங்களுடைய இந்துக்களுடைய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக நாங்கள் அமைந்துள்ளோம். ஆகையால் இந்த தமிழகத்திலே எப்பொழுதும் இறையாண்மை ஆட்சி செய்யும் என்ற உறுதியுடன் இப்பொழுது கந்தசஷ்டிக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சருக்கு இந்து மக்கள் கட்சி சார்பாகவும் தைப்பூச வழிபாடுகளுக்கு விடுமுறை அளித்ததற்கு நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி.